ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமரி யூடியூப் சேனல்ல மதுரை முனிசாலை பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கை கதையை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் கத்திருக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் கத்தி கீழே வச்சிருவீங்க. யார் யாருக்கெல்லாம் போதைக்கு அடிமையாகணும்னு தோணுதோ யாரும் போதையில கையை வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப நல்லாவும் வாழ்ந்துட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டும் வாழ்ந்துட்டாரு, அப்ஸ்கான் வாழ்க்கையும் பார்த்துட்டாரு. ரவுடிசம் கத்தி எடுக்கிறதுனால சின்ன வயசுல போதையில ஒரு கோபத்துல கத்தி எடுத்து நம்ம பண்றதுனால தன்னுடைய மனைவி எப்படி பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேர் எவ்வளவு வருதுன்னு சொல்லி நன்கு உணர்ந்து திருந்து இருக்காரு இப்போ. ஆனாலும் இருந்தாலும் விடமாட்டாங்க நம்ம போலீஸாருங்க. எந்த நேரத்தில் புட்டப்ப போடுவாங்க, எந்த நேரத்தில் எதிரிகளுக்கு எதிரிகால பிரச்சனை வரும்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இவர் வாழ்க்கையில. இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரவுடி சார் போக மாட்டோம், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுரை முனிசாலை பகுதியை சேர்ந்த ரவுடி கருவாயன் என்கிற செல்வ பாண்டி அவரை பார்த்தா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த கருவாயன் என்கிற செல்வபாண்டி, எந்த ஏரியாவை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூதலூர் பகுதியை சேர்ந்த உதயத்தேவர் பார்வதி இந்த தம்பதியரின் மகன் தான் இந்த கருவாயன் என்கிற செல்வபாண்டி. கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அண்ணன்கள், ஒரு தம்பி, ஒரு அக்கா. ரெண்டு அண்ணன்கள் பேரை பாத்தீங்கன்னா முருகப்பாண்டி, பால மணிப்பாண்டி. தம்பி பேர் பாத்தீங்கன்னா மணிப்பாண்டி. மூணு பேரும் எல்லாருமே சொந்தமாக குட்டியான வச்சு சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க. ஒரே ஒரு கொலைக்கேசம் மட்டும் தேவையில்லாமல் தம்பிக்கார் வீட்டில் அந்த தம்பிக்காரையே சேர்த்து விட்டாங்க. மற்ற அவங்க அண்ணனுக்கு ஒரு கொலை வழக்கு இருக்குது ரெண்டாம் அண்ணனுக்கு. இப்படியே போது இவர் பார்த்தீங்கன்னா நைன்த் வரைக்கும் தான் கருவாயன் படிச்சிருக்காரு. கருப்பான தோட்டத்தில் இருக்கிறதுனால இவர் எல்லாருமே நண்பர்கள்லாம் ஏராளம் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே கருவாயன்னு கூப்பிட்டு பழகிருக்காங்க. இவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவர் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பொழப்புக்காக அங்கிருந்து தஞ்சாவூர்லேருந்து நேரம் மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து செட்டிலே ஆயிடுறாங்க. மதுரை தெப்பக்குளம் சுவாமி சன்னதி தெருவில் கிழக்கு பகுதியில் இருக்கிற முனிசாலை அப்படின்னு ஒரு இடத்துல தான் வளர்கிறார்கள். இவரது அப்பா சிறு வயது முதலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தீவிர விசுவாசி தொண்டர். முதல் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்போ வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா 2008 நெல்பேட்டை என்ற இடத்தில் கோவில் திருவிழா நடக்குது. அங்கே ஒரு கும்பலுக்கும் கருவாயின் நண்பர் பிடிஆர் அதாவது பழனிவேல் ராஜன் அப்படின்றவருக்கும் பிரச்சனை ஆகுது. பிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு பிடிஆர் சண்டை புஸ்டங்க வந்துடுறாரு. இவங்க ஏரியாவுக்கு முனிசாலைக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே ஏரியா பூந்து நெல்பேட்டை பசங்க என்ன பண்ணுறாங்க, நான் தானே இந்த ஊர்லேயே நாங்கள் தான் ரவுடி சம்பிட்ற ஏரியா, நீங்களாம் ரவுடி பண்ணக்கூடாது, நாங்கள் தான் கெத்துன்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சிடறாங்க. ஊருக்குள்ளே பூந்து பிடிஆர் அடிச்சிடறாங்க. பிடிஆர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு போயிட்டு இந்த மாதிரி கருவாயன்ட்ட இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கப்பா, நம்ம ஊரில் மட்டும் ரவுடி இல்லை, நம்மளாம் பெரியாள் கிடையாது, நம்மளை இப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்களா, யாரும் கேட்குறது இல்லையா, வா போகலான்னு சொல்லி போகிறாங்க. யாராக போகிறாங்கன்னா கருவாயன், பிடிஆர், கருவாயனோட மாப்பிள்ளை வீராசெல்வம் அப்படிங்கிற ஒரு மூணு பேரும் சேர்ந்து நெல்பேட்டைக்கு போகிறாங்க. அங்கே போய் சுரேஷன் போகிற வெட்டுறாங்க. தெப்பக்குளம் ஸ்டேஷனில் குலை முயற்சி வழக்கு பதியப்படுது. பிடிஆரும் வீராசெல்வமும் கைது செய்யப்படுறாங்க. கருவாயன் அப்ஸ்காண்ட் ஆகிறாரு. பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து மதுரை கோர்ட்டில் போய் ஆஜராகிறாரு. மேலூர் சப்ஜெயிலில் அடைகிறாங்க. 15 நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வரார். இவரும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவை போலவே ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே ஏடிஎம்கே இருந்துறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவுன்சிலர் உத்தர் விஜயராகவன் என்பவர் தான் பல வருஷமாக பயணிக்கிறார். இந்த விஜயராகவன் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் ரவுடி சூழல இறங்குறார். டே, நம்ம ஊர்லலாம் பழைய பழைய ரவுடிங்களாம் இருந்தாங்கடா, அப்போல்லாம் இல்லடா, நீ தான் கெத்தா இருக்கணும் ஊரில் சொல்லி சாதாரண பிரச்சனைலாம் பெருசாக்கி ஜெயில் வரைக்கும் அனுப்பி இவருக்காக நிறைய கேஸ்லாம், விஜயராகவனுக்காக நிறைய கேஸ்லாம் வாங்கியிருக்காரு. விஜயராகவனுக்காக நிறைய அழுதி வழக்கெல்லாம் ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, அரசியல் வாழ்க்கையும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இவரும் வண்டி ஓட்டிட்டு வராரு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் விஜயராகவன் தைரியத்தில் இவர் டக்குன்னு சின்ன பிரச்சனை டக்குன்னு கை வச்சிருவார். அந்த அளவுக்கு நிறைய கட்ட பஞ்சாயத்து அடிதிரெல்லாம் பண்ணிட்டு வரார். போலீஸும் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்றும் செய்ய முடியல, ஆளுங்கட்சி வேற, கவுன்சிலர் வேறன்னு சொல்லி அப்படியே இருக்கிறாங்க. எப்போ மாட்டுவாரும் காத்துனுக்குறாங்க. 2012 பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி என்பவரை கல்யாணம் பண்றாரு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கு. 2014 பார்த்தீங்கன்னா ரசாயன பட்டறை அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு கருவாயனுடைய கூட்டாளியான கருணா என்பவரை, திமுகவை சேர்ந்த கனி என்பவர், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, கட்டையால ஒட்டுக்கடையில சாமாடி வச்சு மண்டைகள்லாம் போந்துடுறாரு. ஆற்றுல உட்காந்துருக்காரு கருவாயன், வீரா செல்வம் எல்லாம் ஆற்றுல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு டோப் வச்சுருக்காங்க, கஞ்சா வச்சுருக்காங்க. அந்த நேரம் வந்து சொல்கிறார், உடனே கருவாயன், வீரா செல்வம், கருணா மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேரம் ஏரியாவுக்கு போகிறாங்க. கனியை வெட்டுறாங்க, கனியை வெட்டிடுறாங்க. தெப்பகுளம் ஸ்டேஷனில் கொலை முயற்சி வழக்கு பதியப்படுது. கருணாவும் வீரா செல்வத்தையும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கருவாயன் அப்ஸ்காண்ட் ஆகிறார். 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, தெப்பகுளம் ஸ்டேஷனில் போய் ஆஜராகிறாரு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஏற்கனவே தெப்பக்குளம் போலீஸார் கான்ல தான் இருந்தாங்க. என்ன ஆகும், என்ன எப்போ மாட்டுவ, உன்னை வச்சு சைலாக தான் கான்ல இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கவுன்சிலர்கிட்ட கேட்குறாங்க. கவுன்சிலர் கேட்டோம்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ குண்டாசா பண்ண குண்டாசா போட்டு சொல்லி கவுன்சிலர் நம்பிட்டார். எஸ்கேப் ஆகிட்டார். நீ என்ன பண்ணிக்கன்ட்டு அது கரெக்டாக போலீஸ்காரங்க காத்திருந்த மாதிரி என்ன பண்ணாங்க, குண்டாசா போடுறாங்க. குண்டாசா போடுறாங்க. 160 நாள் கழிச்சு குண்டாசை உடச்சிட்டு வெளியே வரார். வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலர் விஜயராகவனா இப்போ பார்க்குறாரு.
நான் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மேட்டர் வந்து நீங்க சொன்னதுனாலதான் எல்லாத்தையும் நீங்க சொன்னதுனால தான் ஸ்டேஷன்ல குண்டாஸ் போட்டாங்களாமே என்னென்ன தேவையில்ல இப்படி பண்ணுறேன் உங்க கூட தான் இருக்கேன் நீ சொன்ன நீ சொன்னதுனால தான் எல்லாமே செஞ்சேன் நான் உங்க நான் செஞ்சேன் நீ கவுன்சிலர் பதில் உட்காந்து கூட கூட அவனுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பேன் கட்சிக்காக எவ்வளவு அழுதி வழக்கில் போயிருப்பேன்னு சொல்லி ஒரு பேசுறாரு. பேசும்போது ஆமாண்டா நீ எல்லாம் ஒரு ஆளா நான் தானே சொன்னேன் என்னடா பண்ண சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவர் உடனே சரி போயிட்டு என்ன சொல்றாரு ஒரு நாள் என்ன பண்றாரு சரி நானா இவ்வளவு வருஷம் கட்சியில் உங்க கூட இருந்துக்கிறேன் எனக்கு எனக்கு எப்படி கொடுக்க மாட்டேன் கவுன்சிலர் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டேன் ஒரு பொறுப்பை கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் கேஸ் இருக்குன்னு சொல்லுவேன். சரி எங்க அண்ணனு காச்சா கூட்டணும் முருகப்பாண்டி காச்சா கூட்டணும் நான் போஸ்டிங் கூட்டணும்னு கேட்கறாரு. அப்ப என்ன பண்றாரு கிடையாதுன்றாரு. உடனே சொல்ல சரி விடு அவரு எனக்கு அவருக்கும் எனக்கு மாச்சு கொடுக்க தேவையில்ல அட்லீஸ்ட் சரி மாப்பிள்ளை காச்சா கூட வீராசெல்வத்துக்கு அவங்க அப்பா வர கட்சியில் தோஷமா இருக்காரு அவரும் உழைக்கிறாரு இவங்க எல்லாருமே உழைக்கிறமே கொடுக்கணுமே எவனுக்குமே கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போனான்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசி திட்டிறாரு. அப்ப என்ன பண்றாரு கருவாரோட அண்ணன் முருகப்பாண்டின்னு சொல்றாரு என்னடா உன்னால தான்டா இருந்தால் 49 வார்டு கவுன்சிலர் ஆனாரு இவரு சொல்லிதான் இத்தனை கேஸ் வாங்கினான்னு சொல்லி இவரு பயங்கரமா கோபமா திட்டாரா தம்பிய கருவாயின் கோத்தர் என்ன பண்றாரு கவுன்சிலர் விஜயராகவன் கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதன்படி பாத்தீங்கன்னா மார்ச் 20, 2016 முனிச்சாலை சிக்னல் அருகே பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் கூட பேசிட்டு இருக்காரு விஜயராகவன். போய் நேரா டூ வீலர்லயும் காரணம் போய் என்ன பண்றாங்க வழிமுறைச்சு விஜயராகவனை கொடூரமாக வெட்டுறாங்க. வெட்டுறது யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் கருவாயனும் வீராசெல்வன் தான் வெட்டுறாங்க கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க. தெப்பகுளம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி எல்லாரையும் தேடுறாங்க யார் யார் போடுறாங்கன்னு பாருங்க. ஏ1 அக்கிஸ்டா கருவாயன் என்கிற செல்வப்பாண்டி, ஏ2 அக்கிஸ்டா அவங்க அண்ணன் முருகப்பாண்டி, ஏ3 வீராசெல்வம், ஏ4 ஜாகிர் ஹுசைன், ஏ5 யாரை போடுறாங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து அந்த குழந்தைய அவர் தம்பியை போடுறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த கேஸுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. மணிப்பாண்டி பேரையும் இதில் சேர்க்குறாங்க. வீராசெல்வம் ஸ்பாட்லேயே மாட்டிக்கிறாரு. கருவாயன் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு மதுரை கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. மற்ற ரெண்டு பேரும் வேற வேறு கோர்ட்டில் ஆஜராகிறாங்க ஆஜராகிறாங்க. ஆளுங்கட்சி கவுன்சிலர் கொலை செய்யப்பட்டதுன்னு சொல்லி மதுரையே ஃபுல்லாக நடுங்குது ஒரு பரபரப்பாக இருக்குது. கரெக்டாக மதுரை மத்திய சிறையில் அடைக்க போகிறாங்க எல்லாரும். கருவாயனை தவிர எல்லாருமே ஜாமீனில் வெளியே வராங்க. கருவாயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடப்படுது. 11 மாதம் கழித்து தான் வெளியே வரார். வெளியே வந்த உடனே சும்மா கிடையாது உடனே என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா தெப்பாக்குளம் ஸ்டேஷனில் ஒரு பிடிச்சி புட்டப்ப போடுறாங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட் வெடிகுண்டு வச்சிருந்தாரு யாரையும் கொலை பண்ண போறாரு அப்படின்னு கதெல்லாம் விட்டு புட்டப்ப போடுறாங்க. போறாரு ஒரு மாதம் கழிச்சு வெளியே வராரு திருப்பி புட்டப்பு என்ன பண்றாரு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இங்கே இந்த ஊரில் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது இவங்க பிடிச்சி பிடிச்சி போடுறானுங்கன்னு சொல்லி அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எந்த குற்ற செயலுமே ஈடுபடாமல் இருக்கார். ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு ஏன்னா வண்டி கண்டி டியூ கட்டணும் சிசிங் பண்ணுறது கார் டியூ கட்டணும் சிசிங் பண்ணுறதுன்னு சொல்லி சிசிங் பண்ணுற வேலை செய்கிறார். கடையா 2019 பார்த்தீங்கன்னா இஸ்மாயில்புரம் பகுதியை சேர்ந்த ராமு என்ற ரவுடி என்ன பண்றாரு கருவாயனுடைய மாப்பிள்ளை வீராசெல்வத்தை அழைத்து எல்லாம் இப்போ எல்லாமே அப்படியே கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் டீம் பிடிக்குதுன்னு சொல்லி எல்லாம் கவனம் இருக்கவே என்ன பண்றாரு கூப்பிட்டு ஒரு கொலை மிரட்டல் விட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா கருவாயன் இருக்கிற தான் ஆணுகிறேன் சொல்லி அடிச்சிடறாரு. அவரை போட்டு அடிச்சுட்டு இன்னொரு தடவை என் கண்ணில் மாட்டேன்னா அவள் தான் அவனை கொலை பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப அடிச்சு அவர் ஒரு மாதிரி மிரட்டல் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நேரம் வந்து சொல்றாங்க இவர்கிட்ட கருவாயிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாப்லப்பான்னு சொல்லி சொல்ல உடனே என்ன பண்றாரு எல்லாம் வராங்க நேரம் ஒரு 6 பேர் வராங்க அந்த இஸ்மாயில்புரத்துக்கு போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஆள் இல்ல ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா போலீஸ் ரோந்து வருது. ரோந்து வரும்போது கருவாயின் கிட்ட என்ன யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அலர்ட்ங்கிற ஆறுமுகமோ சந்தோஷ் என்கிற ஐயனாரும் என்ன பண்றாங்க நான் அந்த மாதிரி போலீஸ் வருதுனா அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் போதில் இருந்திருப்பாங்க பொழுது என்ன பண்றா டக்குன்னு போலீஸ் ஆகுது அவனா அது நம்ம தானே கேத்து வெட்டரா போலீஸ் அப்படின்னு டக்கு என்ன பண்ணுறாரு இந்த சந்தோஷங்கிற ஐயனார் என்ன பண்ணிட்டாரு வெட்டிட்டாரு போலீஸை வெட்டார் எஸ்ஐ வெட்டார். இவரும் கூடுகிறார் ஆளாட்டம் ஆரம்பமும் கூடுகிறாரு சந்தோஷம் தான் வெட்டுறாரு. வெட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விளக்குத்தூண் காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐ செல்வராஜ் மற்றும் 8 ரெண்டு பேரும் வெட்டுறாங்க. எல்லாம் எஸ்கேப் எங்க எஸ்கேப் சென்னை அருகே உள்ள அரக்கோணத்துக்கு அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. மதுரை டிசிடியும் போனை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அலாட் ஆறுமுகமும் சந்தோஷ் என்கிற ஐயனார் இருவரையும் கைது செய்யறாங்க. கருவாயன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு எஸ்கேப் ஆயிடுறாரு. அலாட் ஆறுமுகம் கையை உடைக்கிறாங்க. மெயினாக போலீஸை அடித்த வெட்டிய சந்தோஷங்கிற ஐனாரை வந்து ஒரு கையும் ஒரு காலையும் உடைக்கிறாங்க. ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுறாரு கருவாயும் சிவகங்கை கோர்ட்டில் போயிட்டு ஆஜராகிறார் ஒரு வக்கீல் மூலமாக. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. குண்டாஸ் போடுறாங்க. 2 மாதத்தில் குண்டாஸை போர்டில் உடைக்கிறாரு. உடைச்சி வெளியே வராரு. மறுபடியும் 110 போடுறாங்க. கருவாயன் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. ஆறுமுகம் அப்படிங்கிற எஸ்ஐ என்ன பண்றாரு ஒழுங்காக அப்பியர் ஆடு இல்லைன்னா உனக்கு ஏகப்பட்ட புட்டப்பட்டு உள்ள தொடர்வேன் மறுபடியும் குண்டாசம் போட்டோன்னு மிரட்டவே என்ன பண்றாரு திருப்பியும் அப்பியர் ஆகி சிறைக்கு போறார். June 28, 2019 வெளியே வரார். 6 மாதம் அப்ஸ்காண்ட் எந்த குற்ற செயலையும் செய்யவில்லை. ஸ்பெஷலிகளையும் மாட்டல அப்படியே அவர் பாட்டின உண்டு மேலே உண்டு போயினுங்கிறார். 2020 பாத்தீங்கன்னா தெப்பகுளம் தேவர் நகர் என்ற ஏரியால தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காரு. தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. டிசிடிமுக்கு தெரிஞ்சு இவர் தண்ணி வச்சுருக்காருன்னு நேரம் என்ன பண்றாங்க அங்க போறாங்க. அங்க போனா இவரும் ரெண்டு பேரும் தண்ணி வச்சிருக்காங்க. அது ரெண்டு பேருக்கு எந்த கேஸுமே கிடையாது. அதனால ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓட்டு இவர் கூட்டிட்டு வந்துறாங்க. கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க டிசிடிம் இடது கால உடைச்சிடறாங்க. உடச்சிட்டு என்னன்னு போடுறாங்க கத்தி வெடிகுள்ளா கையில வச்சிருந்தாரு யாரையும் கொலை பண்ண வந்தாரு மறுபடியும் ஆம்ஸ் ஆக்ட் மாதிரி போட்டு திருப்பி என்ன பண்றாங்க ஒரு புட்டோ போட்டு மதுரை மத்தியத்தில் அடைக்கிறாங்க. 44 கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார்.
கரெக்டா வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துறாரு. அந்த சோகத்திலே இருக்காரு. சரி நீங்க வாங்க, இதுக்கப்புறம் ரவுடிசமே பண்ண வேணாம், மனைவியும் ஒரு பக்கம் ரவுடிசம் வேணாங்க, குழந்தைங்களாம் வளருது, விட்டுருங்க, நம்ம ஏதாவது ஏதோ ரியல் எஸ்டேட்டோ தொழிலோ செஞ்சு போத்தக்க கந்து வட்டியோ வட்டி ஏதாவது விட்டு போயிடலாங்கன்னு சொல்லி அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. இவரு என்ன பண்றாரு, சரி வேண்டாம் இதோட நம்ம நிறுத்திக்கலாம், ரவுடிசமே வேண்டாம் சொல்லி நிறுத்தி என்ன பண்றாரு, திருந்தி வருவதாக என்ன பண்றாரு, ஒய்ஃபை கூட்டிடுறார். டிசி ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் எல்லாத்துக்கும் போய் எழுதி கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் எந்த தவறும் செய்ய மாட்டோம், இந்த எல்லா கோர்ட்ல இருக்கிற எல்லா கேஸ் ஒழுங்கு அட்டன் பண்ணுமே, எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துறாங்க. எழுதி கொடுத்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் போலீஸ்காரங்க எந்த தொந்தரவும் செய்யல, இவரு பாட்டு ரியல் எஸ்டேட் எல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்காரு. அப்படியே கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2021 ஜூலை முத்துக்கருப்பு என்கிற கடலை, மெட்ராஸ் என்கிற மணி, இதுங்க ரெண்டும் என்ன பண்ணுங்க, ஒரு ஏரியால மதுரை அழகு ஆத்துல இறங்குற இடத்துல என்ன பண்றாங்க, கத்தி இதெல்லாம் வச்சிருக்காங்க, ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப போலீஸ்காரங்க மறுத்து கூப்பிடுறாங்க, எதுக்கு நாங்க நிக்கிறீங்க, எதுக்கு நீங்க உட்காந்துக்கும் போது, நாகராஜ் என்பவரை கொலை செய்ய தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா பழைய கேஸ்காரங்க, கருவாயனுக்கு கருவாயனுடைய பழைய கேஸ்காரங்க இவங்க எல்லாம். அப்ப என்ன ஆகுது, கருவாயனோட பேச வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பசங்க எல்லாமே பச்சை குத்துருப்பாங்க, அண்ணா அண்ணான்ற பாட பாசத்துல பச்சை குத்திட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கையிலயும் முத்துக்கருப்பு கையிலயும் இருக்கு, மெட்ராஸ் மணி கிட்டயும் இருக்கு, ரெண்டு பேர் கையிலயும் பச்சை குத்திருக்கான். அப்ப இவன் என்ன அடங்கல, கால ஒற்றையும் அடங்கல, எழுதி குத்துக்கு அப்புறமும் அடங்கல, இன்னும் கூட்ட சம்பளம் ஈடுபட்டு தான் இருக்கும், அவங்க கேஸ்கார பசங்க இவன் தான் குழப்பம் அமைச்சிருக்கான்னு சொல்லி தேவையில்லாம என்ன பண்ணிட்டாங்க, 2001 ஜூலை மாசத்துல மதிச்சியம் போலீஸ் தான் மாற்றாங்க. காவல் நிலையத்தில் என்ன பண்றாங்க, ஏசிடியுமே ஒரு புட்டப்ப போறாங்க, கமர்ஷியல போறாங்க. எப்படின்னா 24 கிலோ கஞ்சா வச்சிருந்ததாக ஒரு வழக்க போறாங்க. அப்ஸ்காண்ட் ஆகுறாரு, அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. கருவாயின் மனைவி விஜயலட்சுமி என்ன பண்றாங்க, நான் கொஞ்சம் நல்லா எஜுகேட்டட், அவங்க என்ன பண்றாங்க, அட்வொகேட் சொல்லணும்னா கலெக்டர் ஆபீஸுக்கு, ஸ்பெஷல் எஸ்பி ஆபீஸுக்கு சொல்லி சிஎம் செலுக்குன்னு எல்லா இடத்துல மனு அடிக்கிறாங்க. மனு என்ன அடிக்கிறாங்கன்னா, என் கணவர் எல்லாம் குற்ற செயல் செஞ்சது எல்லாம் உண்மைதான், கரெக்டா இப்ப கோர்ட் அட்டன் பண்ணுகிறாரு, அவர் பாட்டு ரியல் எஸ்டேட் தொழில இருக்காரு, எந்த ஒரு சூழ்நிலையும் என் கணவனுக்கு திருட்டு வழக்கோ இல்ல கஞ்சா வழக்கோ இதெல்லாம் ஈடுபட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க எங்க லொகேஷன்ல இருந்தாலும் சிசிடிவி புட்டேஜ் அனுப்பி எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இதுல எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க, சப்மிட் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் அப்ஸ்கான்ல தான் இருக்காரு. ஒரு பக்கம் ஒய்ஃப் போராட்டம் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா போராடி இருக்காங்க. ஒரு பக்கம் மதிச்சு ஏசி ஆபீஸ்ல இருந்து இவருக்கு ஓவர் பிரஷர், ஏன்னா கேஸுக்காக இவங்க மனைவி போராடுறாங்களே, இல்ல இந்த இவங்க மானம் போயிடும் என்ன பண்றாங்க, ஒழுங்கா வந்து ஆஜராகும் ஆஜராகும் சொல்லி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம, ஏசி டீம் டார்ச்சர் தாங்க முடியாம என்ன பண்றது, தெப்பங்குளம் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகிறார். மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 9 சிறையிலே தான் இருக்காரு. கஞ்சா வழக்கு முடிகிற வரைக்கும் கமர்ஷியல் பெயில் கொடுக்கல, அங்கேதான் இருக்காரு. கஞ்சா வழக்குல விடுதலை வாங்கி 13 மார்ச் 2023 வெளியே வர்றாரு. சிறையில் இருக்கும் போது வழக்கை பார்த்தது, அப்பப்ப பெட்டிஷன் போட்டி வந்து பார்த்தது, வக்கீல்களை பார்த்து செலவு காசு கொடுக்கறது, இந்த போராட்டத்துக்கு மனைவி கூட போறது ஈரதுன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா அவரது மாப்பிள்ள வீராசெல்வம் தான் எல்லாமே பண்றாரு. சிறையிலிருந்து வெளியே வர வரைக்கும் இவர் கஷ்டப்பட்டு இவர் தான் வெளியே வர வைக்கிறார். 2024 வரை பாத்தீங்கன்னா எந்த வழக்கம் இல்லை கருவாயனுக்கு, கருவாயன் என்கிற செல்வபாண்டிக்கு, செல்வபாண்டிக்கு எந்த வழக்கம் இல்லை. 2024 மார்ச் 23 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீராசெல்வம் அவர்கள் நல்லா சரக்கட்டி சரக்கட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துறார். சாவ வீட்டுல பயங்கர கூட்டம், ஒரு பக்கம் வீராசெல்வம் சொந்தக்காரங்க கேஸ்காரங்க உறவினர்கள் பசங்கன்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு பக்கம் கருவாயனுடைய கூட இருக்க கேஸ்காரங்க கூட்டாளிங்கன்னு சொல்லி நிறைய கூட்டம் சேர்ந்துச்சு. அதனால போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஏன்னா அசம்பாவிதம் நடந்துரும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரு போது சொல்லி என்ன பண்றாங்க, வாண்டடா சாவு எடுத்து புதைக்கிற வரைக்கும் கண்ணுங்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, மார்ச் 24 தெப்பக்குளம் போலீஸார் இவரை பிடிச்சாங்க. பிடிச்சி என்ன பண்றாங்க, இது போறாங்க, புட்டப்பு போடுறாங்க, பொதுமக்களை அச்சுறுத்தல், ஆர்ம்ஸ் ஆக்ட், கையில கத்தி வச்சு கதையெல்லாம் விட்டு ஒரு புட்டப்பு போட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. கூடவே யாருன்னா கருவாயன் மற்றும் விஜய் பாண்டி தமிழ் என்கிற செட்டியார் 3 கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா எந்த குற்றச்செயலும் ஈடுபடக்கூடாது, அவங்க எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவும் ஈடுபடுறது இல்ல, குழந்தை தொழில்னு சொல்லி தெளிவா போயிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவருடைய சமுதாயமான தேவ சமுதாயத்துல ஒரு அமைப்புல சேர்ந்து எதா இருந்தாலும் ஜாதி ரீதியா பாத்துக்கலாம். இப்பயும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எப்ப இவர் மாட்டுவாரு, இப்ப என்ன தேவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் கொண்டு சேர்க்கிறாரா அமைப்புல சேர்க்கிறாரு, ஒரு அமைப்பு கூட்டம் போனா நிறைய பேர் போறதுன்னு சொல்லி சமுதாய ரீதியா போயிட்டு இருக்காரு. பிரச்சனைகள் வேண்டானு, ஆனா என்னதான் இவ்வளவு செஞ்சிருந்தாலும் என்னதான் திருந்தினாலும் உங்களுக்கே தெரியும் காவல்துறை சும்மா இருக்காது. எதனா ஒரு பிரச்சனை, பிரதமர் வந்தாரு, எலெக்ஷன் வருது, ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு தூக்கி தூக்கி புட்டப்புல போட்டுதான் இருப்பாங்க. ரவுடிசம்னு இறங்கிட்டாலே வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கும், நிம்மதியா மனைவியோட ஒரு இடத்துல வெளியே போக முடியாது, பிள்ளைங்களோட வெளியே போக முடியாது, நிம்மதியா வீட்டுல தூங்க முடியாது. இப்ப பாருங்க 24 சுத்தி சிசிடிவி புட்டேஜ் போட்டு வச்சுக்காரு, எப்ப யார் வந்தாலும் என்ன தெரியும் புட்டேஜ்ல, ஏன்னா தவறுகள் செய்யறதில்ல. இப்போ ஏதாவது போலீஸ்காரங்க தேவையில்லாம என்ன பண்ணா கூட சிசிடிவி புட்டேஜ் வரும்ன்றது, இப்ப காவல்துறை கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாங்க போல இருக்கு, எதுவும் டிஸ்டர்ப் பண்றதுல போல இருக்கு. என்ன இருந்தாலும் ரவுடிசம் பண்றது தவறு, என்னதான் இருக்கட்டும் ஜாதி ரீதியாக போங்க, எதுவா இருந்தாலும் சமுதாய ரீதியாக போனாலுமே சரி கத்தி எடுக்கிறது மாதிரி குற்றம். அதே மாதிரி ஒரு சின்ன வயசுலயே பாருங்க, ரொம்ப போதை போதை போதைன்னு போயிட்டு சின்ன பிரச்சனை கூட பெருசாக்கி கத்தி எடுத்து என்னென்னலாம் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அவர் கூடவே இருந்த மாப்பிள்ள வீராசெல்வன்றவர் தண்ணி அடிச்சு கிட்னி போயிருக்கு. தயவு செய்து போதையிலிருந்து வெளியே வாங்க, யாரும் போதைக்கு அடிமையாகாதீங்க, தயவு செய்து கத்தி எடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கத்தி எடுத்தா இன்னைக்கு அவருக்கு 132 வயசு இருக்குன்னு வைங்க,
எத்தனை வயசுல எடுத்திருப்பாரு பாருங்க. இன்னைக்கு பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு தலைமுறை வாழ்க்கை, எவ்வளவு வருஷம் பிரிஞ்சிருப்பாரு, எத்தனை மாசம், 9 மாசம் கமர்ஷியல்ல உள்ள உட்காந்து கேஸ முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. வாழ்க்கை ஜெயிலே போயிடும். தயவு செய்து ரவுடிசம் வேண்டதுக்காக தான் இந்த மாதிரி காணொலி போடுறோம். இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு, 5 கொலை முயற்சி வழக்கு, 3 ஆம்சாக்ட், அடிதிரி, 3 புட்டாப்பு கிட்டாப்னு போட்டு ஒரு 15 வழக்கு மேல இருக்கு. 3 முறை குண்டாசு தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 9 மாசம் கமர்ஷியல்ல உள்ள இருந்திருக்காரு. 1 முறை பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததாக காலா உடைச்சிருக்காங்க. அதனால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். இவ்வளவுதான் கருவாய் என்கிற செல்வ பாண்டி அவருடைய கதை. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கு கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அவர் யூடியூப் சேனல் சட்டமடி டஸ் நாட் ப்ரமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரவுடிசம். தி கண்டென்ட் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர் மே நாட் பி 100% ட்ரூ. தி நியூஸ் கேதர்ட் ஃப்ரம் டெலிவிஷன் மேகசின் அண்ட் பை ரீடிங் புக்ஸ் வேர் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர். தி வீடியோ ஃப்ரம் த சேனல் டசன்ட் ஹர்ட் எனி ஒன் பர்சனலி. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, P.E.B.L. Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு.இ. பிரபு, பிஇபிஎல், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.